அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்கள் பள்ளப்பட்டி இளம் உலமா பேரவை நடத்தும் யூடியூப் சேனலில் மார்க்கம் சம்பந்தமான எல்லா விதமான வீடியோக்களையும் பார்த்து பயன்பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட கூட இருக்கும் அந்த பெல் சிம்பலை அழுத்தினால் எங்களுடைய அப்ரோச் உடனுக்குடன் உங்களை தேடி வந்தடையும். Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Sallallahu alayhi wa sallam Marhaba ya Mustafa Sallallahu alayhi wa sallam Alhamdulillahi rabbil alamin الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببني الباقيات الصالحات رضي الله عنه شيخا ومرشدا وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புனிதமான இந்த இடத்தில் நம்மையெல்லாம் ஒன்று திரட்டி நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் அதை கேட்பதற்கும் வாய்ப்படைத்த எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாகவும் நம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் மீதும் அவர்களின் அடிச்சுவடுகளை அடிபரணாத அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் அவுலியாக்கள் நாதாக்கள் ஃபுகஹாக்கள் குதுபுகள் அத்தாபுகள் குறிப்பாக ஈதுல் ஃபுத்ரா என்று சொல்லக்கூடிய ஏழைகளின் பெருநாளான இந்த ஜும்மாவுடைய நாளிலே தொடர்ந்திருக்கக்கூடிய வரவிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் குறைவின்றி நிலப்பட்டுமாகுக ஆமீன். கண்ணியத்துக்குரித்தானவர்களே, அல்லாஹுடைய கிருபையால் ரமலானுடைய சரி பகுதியை நாம் கடந்து விட்டோம். இந்த ரமலானில் நாம் நோற்ற நோன்புகள், நாம் தொழுத தொழுகைகள், நாமெல்லாம் செய்த தான தர்மங்கள் அனைத்தையும் அல்லாஹ் குறைவின்றி நிறைவாக ஏற்றுக்கொள்ளட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவை நாம் தொடங்கவிருக்கின்றோம். அன்புக்குரித்தானவர்களே, இந்த ரமலான் இரண்டு விதமான முறையில் நம்மை சுத்தப்படுத்துகின்றது. ஒன்று, இந்த ரமலானில் நாம் கொடுக்கக்கூடிய ஜகாத்துகள், ஜகாத்துடைய தொகைகள் நம்முடைய பொருளை சுத்தப்படுத்துகின்றது. அதே போன்று இந்த ரமலானில் இறுதி பத்தில் இருக்கக்கூடிய இஹ்திகாப், பள்ளியிலே இருக்கக்கூடிய அந்த இஹ்திகாப் நமது உள்ளத்தை சுத்தப்படுத்துகின்றது. இந்த ரமலான் அல்லாஹுடைய கிருபையால் மற்ற மாதங்களை போன்று இல்லாமல் இந்த மாதத்தில் மூன்று ஃபரலுகளை செய்யக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கின்றார். அன்பானவர்களே, தொழுகை எல்லா மாசத்திலையும் தொழுகின்றோம், இப்பொழுதும் தொழுகின்றோம், அது ஒரு ஃபரலு. இரண்டாவது, நோன்பு என்ற பரதை இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நோக்கின்றோம், இரண்டு பரதுகள். மூன்றாவது, ஜகாத் என்று சொல்லக்கூடிய பரதையும் பெரும்பாலான முஸ்லிம் சமூகம் இந்த ரமலானில் தான் நிறைவேற்றுகின்றது. மூன்று பரதுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு பெரும் பாக்கியமாக இந்த ரமலான் நமக்கு அமைந்திருக்கின்றது. முக்குறித்தானவர்களே, ஜகாத் என்று சொன்னால் அது ரமலான் மாசத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்பதல்ல. அது நம்முடைய நம்மிடத்தில் வந்த பொருள் ஒரு வருடம் பூர்த்தியானால், அது எந்த மாதம் பூர்த்தியாகின்றதோ அப்பொழுது கொடுத்தால் அதுதான் சரியான விஷயம்.
ஆனால் முஸ்லிம் சமூகம் ரமலானை தேர்ந்தெடுத்ததற்கு காரணம் அதிகமான நன்மைகள் இந்த ரமலானில் நமக்கு கிடைக்கவிருப்பதால் ஒன்றுக்கு பத்தல்ல 70-200 என்று நமது நீயத்தை பொறுத்து அந்த நன்மைகள் கொட்டி கிடப்பதால் இந்த ரமலானில் கொடுக்கக்கூடிய பழக்கம் முஸ்லிம் சமூகம் மேற்கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் 3 விதமான ஃபரலுகளை இந்த ரமலானில் நாம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அன்பானவர்களே, ஜகாத்துடைய விஷயத்தில் இன்றும் இந்த முஸ்லிம் சமூகம் பின்தங்கித்தான் இருக்கின்றது. தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 27 இடங்களில் பேசுகின்றான். வெறும் தொழுகையும் ஜகாத்தையும் இணைத்து அல்லாஹ் பேசுவது 27 இடங்களில், ஜகாத்தை மட்டும் 30 இடங்களில் அல்லாஹ் தனியாக பேசுகின்றான். நமது மக்கள் தொழுகை எப்படி ஒரு வலியுறுத்தப்பட்ட அமல் என்று விளங்கி இருக்கின்றோமோ அதுபோன்று ஜகாத்தை நாம் இன்னும் விளங்கவில்லை. அதனாலதான் பெரும்பாலான ஏழைகள் முஸ்லிம் சமூகத்தில் இருக்கின்றார்கள். ஜகாத்துடைய தொகையை சரியாக இந்த முஸ்லிம் சமூகம் நிறைவேற்றினால் முஸ்லிம் சமூகத்தில் ஏழை என்பவர்கள் இருக்க மாட்டார்கள். அன்புக்குறித்தானவர்களே, ஜகாத்துடைய தொகை அது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் அவர்கள் மீது கடமையாகின்றது. அதற்குரிய பொருள் அவர்களிடத்தில் அவர்களுடைய கைவசம் வந்தால் இந்த ஜகாத்துடைய விஷயத்தில் நாம் பின்தங்கி இருக்கக்கூடிய காரணம் தொழுகை எந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்ட அமல் என்று நாம் விளங்கி வைத்திருக்கின்றோமோ அதுபோன்று ஜகாத் அவ்வளவு பெரிய வலியுறுத்தப்பட்ட அமல்னா இல்லை, அது நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பைசாதான் என்ற ஒரு சர்வ சாதாரணமாக நாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் தொழுகையையும் ஜகாத்தையும் அல்லாஹ் இணைத்தே பேசுகின்றான். தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுங்கள், ஜகாத்து கடமையானவர்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு உள்ள அந்த தொகையை ஏழைகளுக்கு ஜகாத்து வாங்குவதற்கு தகுதியான மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஜகாத்து கொடுக்கறதுனால 3 விதமான பிரயோஜனம் நமக்கு இருக்கு. ஜகாத்து கொடுக்கக்கூடிய விஷயத்தில் 3 தத்துவங்கள் சொல்லப்படுகின்றது. 1, ஜகாத்து கொடுக்கக்கூடிய அந்த செல்வந்தர்கள் அவர்களை அல்லாஹ் சோதிக்கிறான். ஒரு விஷயம் என்ன சோதிக்கிறான்னா, இவனுக்கு நான் கொடுத்த இந்த பொருளை அவன் தானாக தன் வாழ்க்கைக்கு பயன்படுத்துகின்றானா அல்லது தன்னுடைய சொல்படி கேட்டு மக்களுக்கு கொடுக்கின்றானா என்று அல்லாஹ் பார்க்கின்றான். அல்லாஹு கொடுத்த பொருளை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றானே, அதன்படி இந்த அடியான் தானும் பயன்பெற்று அதிகமாக உள்ள தொகையை ஏழைகளுக்கும் கொடுக்கின்றானா, அல்லாஹுடைய சொல்படி இவன் நடக்கின்றானா என்று அல்லாஹ் சோதிப்பதற்கு செல்வங்களை அல்லாஹ் கொடுக்கின்றான். அன்பானவர்களே, அதே போன்று உள்ளத்தில் கெஞ்சத்தனம் என்பது எடுக்கப்பட்டு விடும். ஜகாத் சரியாக கொடுத்தார் நமக்கு கிடைக்கக்கூடிய பிரயோஜனம் என்ன தெரியுமா? ஜகாத்து சரியாக கொடுப்பவர்கள் கெஞ்சனாக இருக்க மாட்டார்கள். இருக்கிற பொருளை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடியவர்கள், ஜகாத்தை கொடுக்காமல் தர்மங்களை செய்யாமல் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் பகீலாக கெஞ்சனாக இருப்பார்கள். அவர்கள் நல்ல காரியங்களுக்கு செலவழிக்காமல் மருத்துவமனைகளுக்கும் வேற இதர தேவையில்லாத காரியங்களுக்கும் பொருளை செலவழிக்கக்கூடிய நிலையை எல்லாம் ஏற்படுத்தி விடுவான். யாருக்கு என்ன பொருள் ஜகாத்து கடமையாகின்றதோ, யார் என்ன தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்றதோ அந்த தர்மங்களை அந்த ஜகாத்துகளை சரியான முறையில் சரியான நபர்களிடத்தில் கொடுத்தால் அந்த பொருள் அவர்களுக்கு சுத்தமாகின்றது, இன்னும் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கின்றது. அன்புக்குறித்தானவர்களே, அதே போன்று சமூகத்தில் ஏழை பணக்காரர் இந்த 2 வித்தியாசம் இல்லாம இருக்கும். ஜகாத்தை சரியா கொடுத்தனு சொன்னா, ஜகாத்தை கொடுக்க கொடுக்க ஏழைகள் எல்லாம் அவர்களும் ஜகாத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு மாறுவார்கள். அவர்களுடைய தொழிலை நாம் அமைத்து கொடுத்தால் அவர்களுடைய தொழில் வரக்கத்து ஏற்பட்டு அவர்களும் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய செல்வந்தனாக மாறுவார்கள். ஏழை செல்வந்தன் என்ற பாகுபாடு இல்லாத நிலைமை மாறும். இப்படி ஜகாத்துடைய தத்துவங்கள், ஜகாத்து கொடுப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இது. அன்புக்குறித்தானவர்களே, அல்லாஹ் ஆரம்ப காலத்தில் இருந்த விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் ஜகாத்து குர்பானியை கொடுப்பதாக இருந்தால் அவர்கள் தன்னுடைய பொருளை எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு மலைக்கு மேல வச்சிருவாங்க அல்லது ஒரு உயரமான இடத்துல வச்சிருவாங்க. வானத்திலிருந்து நெருப்பு வந்து அதை சாப்பிடும். தகுடு ஹுன்னார் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அவர்களுடைய குர்பானியை என்ன செய்யும்? வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அதை சாப்பிடும். அந்த குர்பானியை சாப்பிட்டால் அவர்களுடைய அந்த தொகை, ஜகாத்துடைய தொகையோ, அவர்கள் செய்த தான தர்மங்களோ அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது என்று அர்த்தம்.
அப்படி சாப்பிடலன்னு சொன்னா அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். ஆரம்ப காலத்தில் இந்த ஒரு பழக்கம் இருந்தது. ஆனால் இன்றைய காலம் நமக்கு அல்லாஹ் விதித்திருக்கிற ஷரியத் என்ன தெரியுமா? ஜகாத்தை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுத்து ஜகாத்துடைய தொகையை நாம் கொடுத்து அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ன செய்து வலியுறுத்துகின்றது. ஜகாத்து கொடுப்பதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம், இன்னொரு பாக்கியம் என்ன தெரியுமா? அல்லாஹ் நபியிடத்துல சொல்லுவான், ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகத்தன், நபியே தர்மத்தை அவர்களுடைய பொருள் இருந்து எடுங்கள். அல்லாஹ் சொல்றான், எதற்காக? துத்தஹீருஹும் வ துஸக்கீஹும் பிஹா, நீங்கள் தர்மத்தை எடுத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தர்மம் அவர்களுடைய உள்ளத்தையும் புறத்தையும் அகத்தையும் சுத்தப்படுத்தும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஜகாத்து கொடுக்கறனால நமது உள்ளமும் சுத்தமாகின்றது, நமது புறமாக இருக்கக்கூடிய இந்த பொருளும், எந்த பொருளுக்கு நம்ம ஜகாத்து கொடுக்கின்றோமோ அந்த பொருளும் சுத்தமாகின்றது, பாதுகாக்கப்படுகிறது என்று அல்லாஹு ஜல்லா ஷானு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஜகாத்தை கொடுக்கக்கூடிய மக்கள் நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய வரின்னு நினைச்சிடக்கூடாது. அது மிகப்பெரிய தவறான விளக்கம், அது நல்ல நியத்து இல்ல. ஜகாத்தை கொடுக்கக்கூடிய மக்கள், இது எனக்கு என் ரப்பு கொடுத்த பொருளிலிருந்து கடமையாக்க இருக்கக்கூடிய ஒரு அமல், இதை நான் நிறைவேற்றுகின்றேன் என்ற அடிப்படையில் கொடுக்க வேண்டுமே தவிர, நான் இந்த ஏழைக்கு கொடுக்கின்றேன், இவர்களுக்கு ஏழைகளுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வரியாக நாம் நினைத்து விடக்கூடாது. அங்க நீயத்தே மாறிடும். நம்ம அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த நீயத்து, ஏதோ நம்மனாலதான் இந்த ஏழைகள்லாம் பொழைச்சிட்டு இருக்கிறாங்க என்ற அந்த நீயத்து அங்கே சருகல் ஏற்படும். எனவே தான் நீயத்தை சரியான முறையில் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். இது ஏழைகளுடைய வரி இல்ல, என் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கக்கூடிய நிதி என்ற அடிப்படையில் ஜகாத்தை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தனவான்களும் அவர்கள் நீயத்தை சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, ஜகாத்து கொடுப்பவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது வெற்றியாளர்கள்னு சொல்றான். இந்த ஜகாத்தை கொடுக்கக்கூடிய மக்கள் வெற்றியாளர்கள். வெற்றியாளர்கள்னா யாரு? சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள். எனவே ஜகாத்தை கொடுக்கின்ற பொழுது இது இந்த ஏழைகள் என்னால் வாழ்கின்றார்கள் என்ற நியத்தில் இல்லாமல், என் மீது அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்றான், அல்லாஹு சொன்னான் நான் செய்கின்றேன் என்ற அடிப்படையில், நான் வெற்றியாளனாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில், உலாய்க்க உமுள் முப்பிடிவுன் என்று அல்லாஹு சொன்னானே அந்த முப்பிடிகாக நான் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் ஜகாத்துடைய தொகையை கொடுத்தால் நமக்கு சொர்க்கம் கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான். வெற்றியாளர்களுக்கு தான் நல்லா சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான். அந்த அடிப்படையில் ஜகாத்தை கொடுப்பவர்கள் உலாய்க்க உமுள் முப்ளிஹூன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, ஜகாத்தை கொடுக்கறனால நமது பொருள் குறைஞ்சிடாது. நம்ம நினைக்க கூடாது ஜகாத்தை கொடுக்கறனால என்னுடைய பொருள் குறைந்து விடும், வருஷ வருஷம் நான் பெரிய தொகையும் உங்களுக்கு கொடுத்தா நான் கஷ்டப்பட்டு என்னுடைய ரத்தத்தை வேர்வையை ரத்தமாக சிந்தி நான் சம்பாதித்த இந்த பொருளை ஏழைகளுக்கு கொடுத்தால் என்னுடைய பொருள் குறைந்து விடும் என்றெல்லாம் நினைக்க தேவையில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் கொடுத்தால் உங்களுக்கு ஒரு மடங்கல்ல பன்மடங்கு ஆக்கி தருவேன். ஜகாத்தின் துரிதுன்னு வச்சுக்கலாம், ஆனா கொடுக்கும் பொழுது நீயத்தை சரியா வச்சுக்கணும். அல்லாஹ் சொல்றான், கொடுத்தா உங்களுக்கு பல மடங்கு தர்றேன்னு. துரிதுன்னு வச்சுக்கலாம் என்ற ஒரு வார்த்தையும் அல்லாஹ் அந்த வசனத்தில் பதிவு செய்கின்றான். ஒமா ஆத்தைத்தும் மின் ஜகாத்தின், ஜகாத்த கொடுக்கறது, அந்த கொடுக்கக்கூடிய நிலையில் துரிதுன்னு வச்சுக்கலாம் எப்படி இருக்கணும், அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடிய நிலையில கொடுக்கணும். ஏதோ இந்த ஏழைகளுக்கு பாவம் நம்ம பொருளை கொடுப்போம் என்ற அந்த பெருமை இல்லாமல், அல்லாஹ் கொடுக்க சொன்னான், எனக்கு அல்லாஹ் நிறைய செல்வங்களை கொடுத்திருக்கின்றான், கொடுத்த செல்வத்தில் ஏழைகள் எளியவர்களுக்கு உதவ சொல்லி இருக்கின்றான், என் மீது இது கடமை என்ற அடிப்படையில் கொடுத்தால் துரிதுன்னு வச்சுக்கலாம், அல்லாஹுடைய பொருத்தத்தை மட்டும் நோக்கமாக வைத்து கொடுக்கக்கூடிய அந்த பொருளில் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா ஃபவுலாய்க ஹுமுல் முதிஃபூன், அவர்களுக்கு அந்த பொருளை பன்மடங்காக்கி தருகின்றான். ஒரு மடங்கு இரு மடங்கு அல்ல, பன்மடங்காக அல்லாஹ் என்ன செய்யறான், அவர்களுடைய நீயத்தை பொறுத்தவரை. கொடுக்கக்கூடியவர்கள் நீயத்து சரியாக இருந்தால் அந்த நீயத்தை பொறுத்தவரை அவர்களுக்கு அந்த பொருளை பன்மடங்கு அல்லாஹ் அதிகரித்து தருகின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்பானவர்களே, ஜகாத்து கொடுத்தா பொருள் குறைஞ்சு போயிடும் அப்படின்னு யாரு பயப்படுத்துவான்னா சைத்தான் பயப்படுத்துவான். ஆனா ஜகாத்து வருஷம் வருஷம் கொடுக்குறோம், நம்ம தொகை கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள் கொடுத்தா என்னத்துக்கு ஆகிறது, நம்ம பொருள் குறைஞ்சிட்டே வருதே என்பதாக இந்த பயம் ஒடுத்துறது யாரு வேலை? அசைத்தானும் எழுதுக்கு உள் பக்குற அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். பக்குரை, எப்பா நீ ஜகாத்து கொடுத்துட்டே இருந்தா, தான தர்மங்கள் செஞ்சுட்டே இருந்தா ஏழையா போயிருவ என்று பயப்படுத்தக்கூடிய வேலை அசைத்தானும் எழுதுக்கு முள் பக்குற,
சைத்தா என்ன செய்வா உங்களுக்கு? ஃபக்ரை, நீங்கள் ஏழ்மை ஏழையாக விடுவீர்கள் என்ற ஒரு பய உணர்வை சைத்தான் போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனா வல்லாஹு எழுதுக்குமுள் வல்லாஹு எழுதுக்குமும் மஃபிரத்தம் மின்ஹு ஃபதலா. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா நீங்கள் ஜகாத்துடைய தொகையை கொடுத்தால், தான தர்மங்கள் செய்தால் உங்களுக்கு பாவ மன்னிப்பை தருகின்றான், அதோடு ஃபதலை தருகின்றான். ஃபதலா, ஃபதல் என்று சொன்னால் கிருபை. அல்லாஹுடைய கிருபையும் நமக்கு அந்த மஃபிரத்துடன் பாவ மன்னிப்புடன் சேர்ந்து வருகின்றது. ஃபதலுன்னு சொன்னால் ஆஹிரத்தும் துன்யா ரெண்டு சேர்ந்ததுதான் ஃபதல். எனவேதான் பள்ளி வாசலுக்குள்ள வரும்போது அல்லாஹும்ம அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மத்துக்குன்னு துவா ஓதிட்டு வருவோம். உள்ள வரும் பொழுது ரஹ்மத்தை கேட்போம், வெளியே போகும்போது என்ன கேட்போம், அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்கு மின் ஃபதலிக்கன்னு கேட்போம். அல்லாஹ்வுடைய ஃபதலை கொடு, உலகத்தையும் கொடு, துன்யாவையும் கூட ஆகிரத்தையும் கொடு என்று கேட்டதான் வெளியே போவோம். அழகான ஒரு தத்துவத்தை, ஒரு பாடத்தை இஸ்லாமுக்கு கற்று தருகின்றது. ரஹமத், மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த ரஹமத்தை கேட்டு உள்ள வர்றோம். அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய வாதல்களை எங்களுக்கு திறந்து வைப்பாக என்று பள்ளி வாசல வலதுகால வச்சு வர்றோம். வெளியே போகின்ற பொழுது அல்லாஹ் உன்னுடைய ஃபதலை உன்னிடத்தில் கேட்கின்றோம். ஃபதலுன்னு சொன்னா உலகத்தை துன்யாவையும் கேட்கின்றோம், ஆகிரத்தையும் கேட்கின்றோம். இந்த ஜகாத்துடைய தொழுகை தொகையை சரியாக கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பது ஃபதல். உலகத்தையும் சரியாக கொடுப்பான், மறுமையான ஆகிரத்துடைய வாழ்க்கையும் அல்லாஹ் சரியாக அமைத்து தருவான் என்று அல்லாஹ் தன் திருவசனத்தில் சொல்லி காட்டுகின்றான். அன்பு குறித்தான ஜகாத்துடைய சட்ட திட்டங்கள், ஜகாத் யார் மீதெல்லாம் கடமை? தங்கமாக இருந்தால் 87 கிராம், அந்த அளவுக்கு அவரிடத்தில் பொருள் இருந்தால், அந்த தங்கம் இருந்தால், அதை விட அதிகமாக இருந்தால் அவர் என்ன செய்யணும், ஜக்காத்துடைய தொகை அவங்க மேல கடமையாயிரு. அதே போல 612 கிராம் வெள்ளியில இருந்தா அவங்க மேல ஜக்காத்து கடமையாயிரு. தொகை என்ற அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது தங்கத்துடைய அந்த 87.5 கிராம கணக்கு வச்சு தொகையை பார்க்க கூடாது, வெள்ளியுடைய கணக்கை வைக்கணும். பேணுதலுக்காக என்ன சொல்லப்படுகின்றது மார்க்கம், நீங்கள் தங்கத்தை கணக்கு வச்சா உங்களுக்கு ஜக்காத்து கடமையை வந்து பெரிய தொகை தேவைப்படும். எனவே நீங்கள் ஜகாத்தை கொடுக்கணும். நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் கொடுத்த பொருளை கொடுக்கணும் என்ற அடிப்படையில் வெள்ளியுடைய தொகையை கணக்கு வைத்து 612 கிராம், இந்த 612 கிராம் உடைய விலை நிர்ணயம் என்ன இந்த நேரத்தில் என்று கணக்கிட்டு அந்த தொகை என்னிடத்தில் இருந்தால், இருந்தா இல்ல இருந்தாலும் ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால், இப்ப இருக்கக்கூடிய பொருள் ஒரு வருடம் பூர்த்தியாக இருந்தால் என்ன செய்யணும், அந்த பொருளுக்கு நம்ம ஜகாத்து கொடுக்கணும். அதே போல நம்ம முதலீடுகள் போட்டு வைத்திருக்கின்றோம், சேமிப்பு தொகைகள் இருக்கின்றது, வாடகை வருமானங்கள் இருக்கின்றது சொன்னால் அதையும் ஜகாத்துடைய தொகை என்ன செய்யணும், கணக்கிட்டு அந்த ஜகாத்துடைய தொகையை கொடுக்கணும். ஒருத்தருக்கு நம்ம கடன் கொடுத்துருக்கிறோம், கடன் திரும்பி கண்டிப்பா வரும் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால் நம்ம அதையும் ஜகாத்துல கணக்கு சேர்க்கணும். ஜகாத்துல கணக்கு சேர்த்து அதை அப்பையும் கொடுக்கலாம், அல்லது கணக்கிட்டு அந்த கடன் தொகை வந்த பிறகு என்ன செய்யலாம், அந்த ஜகாத்துடைய தொகையை கொடுக்கலாம். அதே போன்று வீடு கடைக்கல அட்வான்ஸ் கொடுத்துருப்போம், அந்த அட்வான்ஸுக்கு ஜகாத்து கடமையாகாது. காரணம், நம்ம கொடுத்த அட்வான்ஸ் வந்து பரிபூர்ணமா முழுசா திரும்பி வரணும் கேரண்டி கிடையாது. ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய சில காரியங்களுக்கு என்ன செய்வாங்க, காலி பண்ணும் பொழுது பெயிண்ட் அடிக்கணும், அதுக்குள்ள எடுத்துக்குவாங்க. அதே போல ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அந்த பிடிப்பம் அந்த தொகையை நினைச்சுவாங்க, பிடித்து தான் கொடுப்பாங்க, எவ்வளவு பிடிப்பாங்க என்பது தெரியாது. எனவே அதுக்கு ஜகாத் என்ன கிடையாது, கடமை இல்லை. அதே போன்று வாடகை வீடு நிறைய கட்டி விட்டுருக்கிறாங்க, அதே போல காரு ஆட்டோ இந்த மாதிரி வாகனங்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, நிறைய வாடகைக்கு விட்டுருக்காங்கன்னு சொன்னா அந்த வாகனத்தை மதிப்பிடக்கூடாது. வாகனத்தில் நமக்கு வரக்கூடிய வருவாய் வருமானத்தை என்ன செய்யணும், கணக்கிடணும். இப்ப ஒரு 10 கார் ஒருத்தர் வாடகைக்கு விட்டுருக்காருன்னு சொன்னா அந்த காருடைய மதிப்பு இல்லை, அந்த 10 காரின் மூலமாக அல்லது 10 ஆட்டோவின் மூலமாக நாம் கட்டி இருக்கக்கூடிய 10 வீடுகளின் மூலமாக வரக்கூடிய அந்த வருவாயை ஒரு வருடம் எவ்வளவு வருதுன்னு கணக்கிட்டு அந்த தொகைக்கு என்ன செய்யணும், நம்ம ஜக்காத்து கடமையாக இருந்தால் நம்ம ஜக்காத்து கொடுக்கணும். அதே போல வியாபார நோக்குல வீட்டு மனைகள் வாங்கப்பட்டிருந்தால் நம்ம என்ன செய்யணும், ஜகாத்து கண்டிப்பாக கொடுக்கணும். ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவர்கள் கண்டிப்பா என்ன செய்யணும், அந்த தொகையை கணக்கிட்டு வியாபார நோக்கில் இருந்தால் கண்டிப்பாக அதற்கு ஜகாத்து கடமை. வியாபார நோக்கில் இல்லை, நம்ம இடம் வாங்கி போட்டிருக்கிறோம், ஆனா அந்த இடத்துல என்ன செய்யறோம், சில சுவர் விளம்பரம் இருக்குது, அதே போல ஃபிளக்ஸ் போர்ட்லாம் வச்சு அதிலிருந்து வருமானம் வருகிறது என்று சொன்னால் அந்த வருமானத்தை நமது ஜகாத்துடைய கணக்கில் சேர்க்க வேண்டும். இப்படி நிறைய விஷயங்கள். இந்த ஜகாத்துடைய கணக்கு என்பது ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்கணும். உதாரணத்துக்கு ஒருத்திட்ட 5 லட்சம் இருக்குது, வருஷத்துடைய துவக்கத்தில் 5 லட்சம் இருக்குது, இடையில 3 லட்சம் செலவாயிருது, 2 லட்சம் தான் இருக்குது, வருடத்துடைய இறுதியில 7 லட்சம் அவட்ட கையில இருக்குது. இப்ப ஒரு 5 லட்சத்துக்கு ஜகாத்து கொடுக்கணுமா, 2 லட்சத்துக்கு கொடுக்கணுமா, 7 லட்சத்துக்கு கொடுக்குமா என்று கேட்டால் அவரிடத்தில் வருடம் முழுவதும் இருந்த தொகை 2 லட்சம். எனவே அந்த 2 லட்சத்துக்கு ஜகாத்துடைய கணக்கு பண்ணி கொடுத்தால் போதுமான. இது ஜகாத்துடைய நிலவரங்கள்.
அன்புக்குறித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தல சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் நல்ல நீயத்தோடு ஜகாத்தை கொடுத்தால் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹுவுக்காக வேண்டி நீங்கள் தான தர்மங்களை செய்கின்ற பொழுது அந்த தான தர்மங்களுக்கு உதாரணம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒரு விதை ஒரு வித்து அதை நம்ம பூமியில போறோம்னு சொன்னா அந்த ஒரு வித்து ஏழு கதிர்களாக முளைக்கின்றது. ஏழு கதிர்களில் ஒவ்வொன்று கதிரிலும் சும்புளத்தின் மிக ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலும் நூறு நூறு விதைகள் இருக்குது என்று அல்லாஹ் பதிவு செய்கின்றான். குர்ஆன்ல உதாரணம் சொல்லி காட்டுகின்றான், நாம் செய்யக்கூடிய ஒன்றுக்கு அல்லாஹ் 200 தருவதாக சொல்லி காட்டுகின்றான். ஒரு விதையை போட்டா அது ஏழு கதிர், ஏழு கதிரில் ஒவ்வொன்றும் 100 விதைகள் இருப்பதால், 100 தானியங்கள் இருப்பதால் அந்த தானியங்களை கணக்கிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டு உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் செய்யக்கூடிய ஒன்று இஹ்லாஸாக மன தூய்மையாக நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தர்மம் 200 வரைக்கும் உங்களுக்கு நன்மை ஈட்டி தரும். அது உங்களுடைய நெய்யத்தை பொறுத்து 70 இருக்கலாம், 200 இருக்கலாம், 7000 இருக்கலாம், 700000 இருக்கலாம். நம்முடைய நெய்யத்தை அங்கே கவனிக்கப்படுகின்றது. அதே போன்று ஜகாத்து கொடுக்காம யாராவது கெஞ்சத்தனப்பட்டுட்டு என்னுடைய பொருளை நான் கொடுக்க மாட்டேன்னு அப்படி பொக்கிசமா வச்சுட்டாங்கன்னு சொன்னா அவர்களுக்கெல்லாம் ஒரு சுபச்செய்தி சொல்றான். என்ன சுபச்செய்தி சொல்றான்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், வல்லதீன யக்னிஸூன தஹபவல் ஃபில்லத்த, தங்க வெள்ளியெல்லாம் வச்சுட்டு வலா இன்பி போலாம் பீசபில்ல, நான்லாம் கொடுக்க மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது நான் கொடுப்பனா என்று யான் அந்த பிடிவாதத்தோட பொருள் அப்படியே சேகரிச்ச லாக்கர்ல வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு மக்கள் அல்லாஹ் சொல்றான், நபி அவர்களுக்கு சுபச்செய்தி சொல்லுங்க, நோய்வினி தரக்கூடிய வேதனையை கொண்டு சுபச்சி அல்லாஹ் சொல்றான். இது அல்லாஹ் ஜல்லஸ்தானத்துல சொல்லக்கூடிய விஷயம். ஜகாத்துடைய பொருள் இருந்துகிட்டு ஏழை எளியவர்களுக்கு கொடுக்காம அப்படி பொக்கிஷமா மறைச்சு வச்சுக்கிட்டு கொடுக்காம இருந்தால் அவர்களுக்கு கடுமையான நோய்வினை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த ஆயத்தின் அடுத்தது அல்லாஹ் சொல்றான், மறுமையில இந்த எந்த தொகையெல்லாம் அவங்க சேர்த்து வச்சாங்களோ, என்னுடைய பொருள் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பொருள் அப்படி சேர்த்து பொட்டி பொட்டியா வச்சாங்களோ அந்த பொருள் மறுமையில் அல்லாஹ் என்ன சொல் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யோமா யுமா அலைஹா, அல்லாஹ் சொல்லி காட்டுவது நாளை மறுமையில இந்த தங்க வெள்ளியெல்லாம் உருக்கி அதை அல்லாஹ் ஜல்ல ஷானு தலா அந்த தங்க எந்த பொருளை இவர் சேமிச்சு வச்சாரோ அதை கொண்டு இவருக்கு நெற்றியிலும் முதுகிலும் விழாயிலும் விழும் சூடு போடப்படும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், ஹாதாமா கனஸ்தும் அன்புசிக்கும், இதைத்தானே நீ சேர்த்து வச்ச, நீ சேர்த்து வச்ச இந்த ஹசானாவை இந்த பொருளை நீ சாப்பிடு என்று அல்லாஹ் சொல்லுவான். எப்படி சாப்பிடணும், அது நெருப்பில் உருக்கப்பட்டிருக்கும் அந்த பொருள் அல்லாஹ் அதை கொண்டு நமக்கு சூடு போட்டுட்டு தக்னிசுல், இதைத்தானோ உன்னை காப்பாற்றும் என்று நினைத்துக் கொண்டு நீ பெட்டி பெட்டியாக சேர்த்து வைத்தாய், இது இதை சாப்பிடு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான். அன்பானவர்களே, கடுமையான வேதனை ஜகாத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்களுக்கு வேதனை அதிகம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு சொல்லி காட்டுகின்றான். அன்பு குறித்தானவர், எனவே இந்த ரமலானுடைய மாதம் ஒன்று நமது பொருளை சுத்தப்படுத்தக்கூடிய மாதம், அழகான முறையில் நமது பொருளை சுத்தப்படுத்தக்கூடிய மாதமாகவும், பொருளை அல்லாஹுவிடத்தில் அபிவிருத்தி ஆக்குவதற்காக வேண்டி ஜகாத்துடைய தொகையை நாம் கொடுத்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், கொடுப்பதனால் நம்மளுக்கு அபிவிருத்தி தானாகவும் குறையாது. அதே போன்று இரண்டாவது, இந்த ரமலானுடைய மாதம் இறுதி 10 இஃத்திகாப் என்று ஒன்று இருக்கின்றது, அந்த இஃத்திகாப்பின் மூலமாக நமது உள்ளம் சுத்தமாகின்றது, பொருளும் சுத்தமாகின்றது, இஃத்திகாப் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய உள்ளமும் சுத்தமாகின்றது. இஃத்திகாப் 3 வகை, ஒன்று வாஜிபு, இன்னொன்று சுன்னத்து, ஒன்று நஃபில். வாஜிபுன்னு சொன்னா ஏதேனும் நேர்ச்ச என்னுடைய வீட்டில் இந்த கஷ்டம் இருக்கு யாருலா, இந்த கஷ்டத்தை எனக்கு நீ நீக்கி கொடுத்துட்டீங்கன்னா நான் பள்ளிவாசல ரெண்டு நாள் 3 இஃத்திகாப் இருக்கிறேன் நேர்ச்சி பண்றாரு, அது போன்று அவருடைய தேவை நிறைவேறியது. இந்த மாதிரி எனக்கு ஒரு இடத்துல பணம் வர வேண்டி இருக்குது, அந்த பணம் கை போன வல்ல வந்தா யாரெல்லாம் பள்ளிவாசல் உனக்கு ஏத்திகாப் இருக்க ஒருத்த நியத்து பண்ணார்னா அவர் மேல ஏத்திகாப் இருக்கிறது வாஜிபாயர் கண்டிப்பா இருக்கணும். அப்படிப்பட்ட ஏத்திகாப் ஒன்று. ரெண்டாவது சுன்னத், சுன்னத்தான ஏத்திகாப்னு சொன்னா ரமலானுடைய கடைசியில ரமலானுடைய இறுதி பத்தில் இருக்கக்கூடிய ஏத்திகாப்பு சுன்னத்தை மாக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு மஹல்லாவில் ஏத்திகாப் இருக்கக்கூடியவர்கள் ஒருவராவது கண்டிப்பாக செய்யணும், 10 இருக்கணும். மூன்றாவது நஃபில், நஃபில்னு சொன்னா பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுது இஃத்திகாஃபுடைய நியத்தை வச்சு ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் பள்ளிவாசல் எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அந்த சமயத்தில் இஃத்திகாஃபுடைய நியத்தை வச்சுட்டோம்னு சொன்னா அந்த இஃத்திகாஃபுடைய அந்த குறுகி அந்த 1 மணி நேரத்துக்கும் 2 மணி நேரத்துக்கும் அவருடைய நன்மை கிடைத்துவிடும். இப்படி 3 விதமான இஃத்திகாஃபுகள் இருக்கின்றது. அந்த இஃத்திகாஃபுல ஒண்ணுதான் இந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி பத்தில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. கடைசி 10 வயதா தஹலல் அஷர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி 10 வந்தால் அவர்கள் இருக்கக்கூடிய ஷத்த மிஸ்ரஹு வாஹியா லைலஹு வாயிக்கல் அஹ்லஹு ஹதீஸ்ல வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழ் அங்கே என்ன செய்வாங்க, டைட்டா கட்டிக்குவாங்க. ஹதீஸ்ல வருது, ஏன் அப்படி கட்டுறாங்கன்னு சொன்னா
பொதுவாக நம்ம ஒரு வேலை வீட்டு வேலை செய்கின்றோம் என்று சொன்னால் டக்குன்னு என்ன செய்வோம், நம்ம ஆடைகளை சரி செஞ்சுக்குவோம். ஆடை கரெக்டாக இருக்கான்னு என்ன செய்வோம், கொஞ்சம் லூசாக இருக்கக்கூடாதுன்னு ஆடையை டைட்டாக கட்டிக்குவோம். காரணம் நம்ம செய்யக்கூடிய வேலையில் என்ன செய்யக்கூடாது, தோய்மானம் வந்துடக்கூடாது. அந்த ஒரு வெயிட்டை தூக்கும் பொழுது நம்ம ட்ரெஸ் என்ன செய்யக்கூடாது, அதுக்காண்டி நம்ம ஆடையை ஃபஸ்ட்டு சரி பண்ணிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கடைசி பத்து வந்தா ஷத்த மேசரஹு, ஆடையெல்லாம் கரெக்டாக என்ன செய்வாங்க, சரி பண்ணிக்குவாங்க. வஹயா லைலஹு, இரவு முழுவதும் வணங்குவார்கள். வைஃபல அகலஹு, தன்னுடைய குடும்பத்தாரன்னு எழுப்பி விடுவாங்க. எந்திரியே, நீங்கள் இன்று லைலத்துல் கதருடைய இரவை தேடக்கூடிய மாதம், இந்த கடைசி பத்து லைலத்துல் கதருடைய தேடக்கூடிய இரவுகள் எல்லாம் இருப்பதால் தன்னுடைய குடும்பத்தார்களையும் எழுப்பி விடுவார்கள். அதே சார் பார்க்க முடிகின்றது. ஆக அந்த கடைசி பத்துல ஏத்திகாப்பு இருக்கணும். யாராவது ஒருவராவது நமது மொஹல்லாவில் கண்டிப்பாக என்ன செய்யணும், பத்து நாள் தொடர்ந்து இருக்கணும். முடிந்தவர்கள் என்ன செய்யலாம்னா, இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நீர்த்து வைத்து அவர்கள் என்ன செய்யணும், அவருடைய வேலைப்பாடுகளை கவனிச்சு என்ன செய்யலாம், பள்ளியில ஏத்துக்காப்பு இருக்கலாம். அதுவும் ஆனா சுண்ணத்துடைய ஏத்துக்காப்பு, சுண்ணத்தை மக்களா ரமலான ரசூல்லா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த ஏத்துக்கா நன்மை கிடைக்காது. ஆனால் ஏத்துக்காப்பு இருந்ததற்கு அந்த ரெண்டு நாளுக்குள்ளே சவாபு கிடைக்கும். ஆனால் ரசூல்லா இருந்த பத்து நாளுடைய ஏத்துக்காப்பு என்பது பரிபூர்ணமாக இருந்தால் அதனுடைய நன்மை கிடைக்கும். அதே போல ஏத்துக்காப்பு இருந்தால் ரெண்டு விஷயம், ஒண்ணு உள்ள நம்ம இருக்கக்கூடிய சமயத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் ஒண்ணு இருக்குது. நம்ம உள்ள வந்துட்டோம்னா வெளியே போக முடியாது, அதனால வெளியே ஜனாசா இருக்குது. அதே போன்று நோயாளிகள் நலம் விசாரிப்பதெல்லாம் இருக்கின்றது. இதுக்கிட்ட இஸ்லாம் நன்மையை தருகின்றது. ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றால் நன்மை இருக்கின்றது, நோயாளியை விசாரிக்க சென்றால் நன்மை இருக்கின்றது. இந்த ஏத்திக்காப்பு இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன பாக்கியன்னு சொன்னா, உள்ள இருந்துகிட்டே வெளியே செய்யக்கூடிய அமல்களை நன்மை கொடுப்பான்லாம். உள்ள இருந்துக்கிறாரு, உள்ள இருந்துகிட்டே வெளியே இருந்தால் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்வாரோ, ஏழைகளுக்கு உதவி செய்வது இது போன்ற என்னென்ன அமல்கள் எல்லாம் வெளியிருந்து செய்வாரோ, அந்த எல்லா அமல்களையும் உள்ள இருந்து கொண்டு உள்ள இருக்கக்கூடிய அமலும் கிடைக்கும், நன்மையும் கிடைக்கும். உள்ள இருந்து நாம் வெளியே எதெல்லாம் செய்ய காத்திருக்கின்றோமோ, செய்ய முடியாமல் இருக்கின்றோமோ, அந்த நன்மைகளையும் அந்த நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக மாறிடுவார். எனவே எழுத்துக்காப்பு இருப்பதற்கு நம்ம அதிக முயற்சி, குறைந்தபட்சம் பத்து நாள் இருக்க முடியாதவர்கள், பத்து நாள் ஒரு தடவை கண்டிப்பா இருக்கணும், சுண்ணத்தையும் வாக்கதான் மற்றவர்களை சொல்கின்றேன், பத்து நாள் இருக்க முடியாதவர்கள் நம்மளாளுடைய கடைசி பத்துல அந்த ஒற்றைப்படை இரவுல பள்ளிவாசல் வந்து என்ன செய்யணும், அமழ்ச்சி நைட் நேரம் செய்யணும். பகல் நம்மளுக்கு வேலைகள் இருக்கலாம், இரவு நேரம் வீட்டுல சும்மா தூங்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், பள்ளிவாசலுக்கு வந்து அந்த பள்ளியில் வந்து நம்ம தொழுகை லிக்கர்களாகட்டும் தஸ்பீகளாகட்டும் ஏதோ ஒண்ணு பள்ளிவாசல வந்து நம்ம அமைதியாக உட்காருவது நன்மைதான். இந்த கடைசி பத்துல முடிந்தவர்கள் கடைசி பத்து நாளும் இரவு நேரங்களில் பள்ளிவாசல ஹயாத்தாக்கணும். இல்லை என்று சொன்னால் கடைசி ஒற்றைப்படை இரவைகளிலாவது இந்த கடைசி பத்துல சில ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு நல்ல பழக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். வல் அல்லாஹ் இந்த ரமலானுடைய பரக்கத்தின் மூலமாக நமது ஜகாத்துகள் கடமையானவர்கள் ஜகாத்தை கொடுத்து பொருளை சுத்தப்படுத்தக்கூடிய வாக்கியத்தையும், இறுதிப்பத்தில் ஏத்திகா பிறந்து உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய பாக்கியத்தின் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. வாசல் தாவான் அலஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்து தொழுகாதவர்கள் சுன்னத்து தொழுகவர்கள்.